ஹலோ எவரி ஒன், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் ஷூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 18th March 2024. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கும்போது டைம் 9:15, நைட்டு வந்து 9:30 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 9:30 or 9:45 ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, நீட் யூஜி 2024ல் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும்போது ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த தவறுகளை வந்து திருத்திக்கிறதுக்கு கரெக்ஷன் விண்டோவில் எப்படி டெமோ பண்ணணும், அதாவது எப்படி வந்து உங்களுடைய தவறுகளை திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ வீடியோ தம்ப்நெயிலில் அதை பற்றின தகவல் கொடுத்துருக்குறேன். நீட் யூஜி 2024 கரெக்ஷன் விண்டோ டெமோ 100% ஒரிஜினல் அப்படின்னா, இது வந்து நம்ம பேரண்ட் ஒருத்தங்க அவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருந்ததுனால அவங்க திரும்பவும் ஒரு டைம் பார்த்துட்டு அதை வந்து நம்மளுக்கு அந்த தகவலை நம்ம கொடுத்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சார்பாகவும் ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கிறோம். இதில் இன்னொரு தகவலையும் சொல்லிக்க விரும்புகிறோம். என்னது அப்படின்னா, இந்த தவறு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன் வந்து 20ஆம் தேதி, அதாவது 20 March 2024 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு தவறு எதுவும் இல்லை, நான் வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணல அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, கரெக்ஷன் விண்டோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் திரும்பவும் நீங்கள் வந்து கரெக்ஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணி தவறுகளை திருத்திக்கிங்க. இல்லை சார், கன்ஃபர்மேஷன் பேஜை நான் பார்த்துட்டேன், எல்லாமே பக்காவாக இருக்குது, நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ தேவையில்லை. ஓகேங்களா? சரி, இப்போது எப்படி வந்து நம்ம கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம பார்த்துடலாம். இப்போது 18th March 2024லிருந்து 20 March 2024 up to 11:50 PM வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் விண்டோவுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்ளலாம். இது 13 March 2024 அன்றைக்கி என்டிஏ ரிலீஸ் பண்ண பப்ளிக் நோட்டீஸ். சரி, இதில் என்ன தவறுகளெல்லாம் திருத்திக்கலாம்? எல்லாமே, எல்லா தவறுகளையும் திருத்திக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பரை மாற்ற முடியாது, உங்களுடைய இமெயில் ஐடியை மாற்ற முடியாது. மற்றபடி உங்களுடைய விவரங்கள், நீங்கள் கொடுத்த விவரங்கள் ஏதாவது தவறுகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை மாற்றிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதை திருத்திக்கலாம். போஸ்ட் கார்டு சைஸ் அப்லோட் பண்ணும்போது அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதை மாற்றிக்கலாம். சிக்னேச்சர் கிளியராக இல்லை, இல்லைன்னா ப்ளூக்கு பதிலாக பிளாக்கில் போட்டேன், பிளாக்குக்கு பதிலாக வேறு ஏதாவது கலரை யூஸ் பண்ணிட்டேன், இல்லைன்னா அந்த இமேஜ் வந்து கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை மாற்றிக்கலாம். அதே போல் தம்ப் இம்ப்ரெஷன் க்ராஸாக வச்சுட்டேன், டாப் டு பாட்டம் வைக்கிறதுக்கு பதிலாக லெஃப்ட் டு ரைட்டில் வச்சுட்டேன், ரைட் டு லெஃப்டில் வச்சுட்டேன், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி நேராக வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி வச்சுட்டேன், இல்லைன்னா இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி வச்சுட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் திரும்பவும் அந்த இமேஜஸை கரெக்டான இதில் அந்த கரெக்டான கேபியில் வச்சுக்கிட்டு திரும்பவும் இப்போ கரெக்டாக நீங்கள் இன்னொரு டைமு அப்லோட் பண்ணிக்கிங்க. சரி, இப்போது விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம கொடுத்துடலாம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போது எனக்கு 1 or 2 doubts மட்டும் இருக்குது சார், அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னா அந்த மாதிரியான சர்வீஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதுவும் ஒரு பெய்டு சர்வீஸ் தான். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீட் 2024க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பரையும் வாங்கிட்டு நீங்கள் ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்குறீங்க, இல்லைன்னா ஆன்லைனில் வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்ருக்குறீங்க, இல்லை செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அது போக அடிஷ்னலாக நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பரையும் வாங்கி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், செல்ஃபாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். இதுக்கு
நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை சார், எனக்கு வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும், ஃப்ரம் த பிகினிங்கிலிருந்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்துடும். எனி டைம் உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் வந்து எங்களோட ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷனில் த்ரூ ஃபோனில் நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். காலேஜில் போய் டே ஒனில் சேர்ற வரைக்குமான முழு வழிகாட்டுதல் உங்களுக்கு வழங்கப்படும். சரி, இப்போது நேராக விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ இது வந்து என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பீங்க, அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை விளக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்காது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்டிஏ வெப்சைட்டில் போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதில் நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு க்ளோஸ் ஆப்ஷன் கொடுத்துருங்க. க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற விவரங்கள் இது எல்லாத்தையுமே படிச்சுருங்க, ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வந்து ஏதாவது திரும்பவும் ஆதாரை வந்து வெரிஃபை பண்ணும்போது வெரிஃபை பண்ண முடியல, எனக்கு ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு ஓடிபி வரல அப்படின்னா நீங்கள் திரும்பவும் என்ன செய்யணும், என்டிஎனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு மெயிலை போடுங்க. இல்லைன்னா இந்த நம்பருக்கு, ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? கரெக்ஷன் விண்டோ வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் இன்னொரு மிஸ்டேக்கை பண்ணிவிட்டு எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுங்க, இன்னொரு டைம் கரெக்ஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணுங்கன்னா அதற்கு அனுமதி கிடையாது, ஓகேங்களா? அதே போல் கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி அட்வைஸ்டு டு யூஸ் ஒன்லி தேர் ஓன் ஆதார் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இட் வுட் பி யூஸ்டு ஃபார் வேரியஸ் ஸ்டேஜஸ். அப்போது ஆதார் வந்து உங்களுக்கு தானா, ஏதாவது நம்ம மாற்றி ஏதாவது அப்லோட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய எக்ஸாம் ஹால்லையும் இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரூஃபாக காமிக்கணும். அதே போல் நீங்கள் வந்து அட்மிஷன் டைம்லேயும் இன் ஃப்யூச்சர்லேயும் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஆதார் கார்டுக்கு பதிலாக வேறு அவங்க குறிப்பிட்டிருக்கிற ஐடி, அது வந்து அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்போது அட்மிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஐடியெல்லாம் வந்து அலௌடு அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு ஐடியை காமிச்சு கூட நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கொடுக்கணும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து கன்ஃபர்மேஷன் பேஜில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா, அந்த கன்ஃபர்மேஷன் பேஜில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும், அதை கொடுங்க. அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடு இங்கே இருக்கும், நான் அதை அழிச்சிட்டேன், ஃபார் த ப்ரைவசி பர்பஸ்க்காக நான் அதை கேப்சா கோடை எடுத்துட்டேன். இப்போ செக்யூரிட்டி பின்னை கிளிக் பண்ணி லாகின் பண்ணணும். இல்லை சார், நான் வந்து என்னுடைய பாஸ்வேர்டை மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து கூட என்ன பண்ணலாம், திரும்பவும் உள்ளே போகலாம். அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கும் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அப்ளிகேஷன் பேஜ் வரும், என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்கங்கிறது தெரியும், அது ஆல்ரெடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை திருத்திக்கலாம். திரும்பவும் ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, வேறு ஏதாவது தவறு செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிற அந்த எல்லா ஸ்டேஜஸையும் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்குதா, எல்லா தகவலும் கரெக்டாக இருக்குதா. இப்போ நம்ம திருத்திய அந்த தவறுகள் வந்து திருத்தப்பட்டு விட்டதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் இன்றைக்கி எடுத்தது தான்,
அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, பார்த்துக்குங்க. 18/3/2024 இந்த இடத்துல அந்த மாணவருடைய தனி விபரம் எதுவும் வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐபி அட்ரஸ் எடுத்துட்டேன். இங்கே வந்து எந்த டைமில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படிங்கிற விபரமும் இருக்கும், அதையும் பார்த்துக்குங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது அந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு ஃபீஸ் பேமெண்ட்டில் வந்து ஏதாவது நீங்கள் வந்து கேட்டகரியை மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டையும் கட்டிடுங்க. இல்லை சார், எனக்கு கேட்டகரியிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை, நான் அப்போ கட்டணுதும் இப்போ கட்டணுதும் ஒரே அமௌண்ட்டு தான் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுடைய கேட்டகரியை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓபிசி கேட்டகரி மறந்த மாதிரி எஸ்சி அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல கட்டின அமௌண்ட்டை விட இப்போது எவ்வளவு வந்து பற்றாக்குறையாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டை கட்டணும். இல்லை சார், நான் வந்து எஸ்சி கேட்டகரி மறந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியாக போட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கட்டின அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. ஓகேங்களா, இதெல்லாம் கருத்தில் கொண்டு எல்லா விவரங்களையும் சரியாக உள்ளதா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ என்னவெல்லாம் திருத்தம் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த திருத்தத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை மறக்காமல் திரும்பவும் இன்னொரு டைமு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இல்லை சார், நான் ஆல்ரெடி முன்னாடியே ஒன்று எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாமே மாற்றிருக்கிறீங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போது இந்த மாற்றிய விவரங்களுக்கான கன்ஃபர்மேஷன் பேஜ் தான் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் திரும்பவும் ஒரு டைமு டவுன்லோட் செய்ய வேண்டும். அப்போ பழையதை என்ன பண்ணுறது சார் அப்படின்னா அதை எடுத்து பத்திரமா எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. பிடிஎஃபாக இருந்ததுன்னா பழைய ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டு இப்போ ரிவைஸ்டு பிடிஎஃபை இங்கே வச்சுக்குங்க. அப்போது இதுதான் வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இதை வந்து காமனாக எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஏன் சார் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மிஸ்டேக்ஸ் செஞ்சுருப்பீங்க. ஓகேவா, அப்போது அந்த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் கேண்டிடேட் டு அனதர் கேண்டிடேட்டு. அதனால் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. ஏற்கனவே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ண அந்த அனுபவம் இருக்கும், சரிங்களா? இல்லை எனக்கு அதில் டவுட் அப்படின்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணினதுக்கு 3 ஸ்டேஜாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒன்று, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒன்று, பேமெண்ட் செய்கிறதுக்கு ஒன்று. அந்த 3 வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்குங்க. எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்ன செய்யணும், லைக் பட்டனை கிளிக் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை திரும்பவும் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து என்டிஏ மாற்றிட்டாங்க, ரிவைஸ்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்குது. டை பிரேக்கிங் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது, எக்ஸாம் சிட்டி சேஞ்ச் ஆகிருக்குது. நீங்கள் எக்ஸாம் சிட்டியில் ஒருவேளை இந்தியாவுக்குள்ளேயே ஆறு தமிழ்நாட்டுக்குள்ளேயே எனக்கு வேறு வேறு சென்டர் வேணும், அப்போ நான் ஒரு ஐடியாவில் போட்டேங்க சார், இப்போ நான் வந்து வேற ஒரு ஐடியாவில் நான் வந்து சிட்டியை மாற்றலான் இருக்கிறேன்னா தாராளமாக மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் அப்ராடில் இருக்கிறீங்க, அப்போ வந்து உங்களுடைய சிட்டி வந்து அப்ராடில் இல்லை. ஓகேங்களா, அதனால் நீங்கள் வந்து இந்தியா வந்து எழுதுகிற மாதிரி போட்டிருப்பீங்க. இப்போது 14 எக்ஸாம் சிட்டிஸ் வந்து அப்ராடில் ஆட் பண்ணியிருக்காங்க, நான் வந்து அப்ராட்லேயே எழுதிக்கிறேன் சார் அப்படின்னா அதையும் இப்போ திருத்தி கொள்ளலாம். இது எல்லாமே இப்போது நியூ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும், நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் காலேஜில் போய் சேர்கிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இது வந்து நம்ம யூடியூப் சொல்லுது, யூடியூப்னுடைய அனலிட்டிக்ஸ் சொல்லுது. மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.